இந்த சைவ திருமுறைகள் அவருக்கும் எளிதாக கிடைக்கல. எவ்வளவோ வாழ்வியல் தத்துவங்களை விளக்கி நம்மள நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த திருமுறைகள் ஒரு காலத்துல எங்க இருந்ததுன்னே தெரியல. இனி வரக்கூடிய சந்ததிகள் அதை படிக்கணும், அதுல உள்ள நல்ல கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ராஜராஜ சோழன் சைவ திருமுறைகளை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் பண்றாரு. இந்த திருமுறைகளை அவர் கண்டுபிடிச்சதும் சரி, அந்த திருமுறைகளை அவர் மீட்டதும் சரி, பலவிதமான எதிர்ப்புகளையும் பலவிதமான ஏமாற்றங்களையும் சந்திச்சுதான் அவருக்கே அந்த திருமுறைகள் கிடைச்சிருக்கு. சரி, அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருநாரையூரை சார்ந்த நம்பியாண்டார் நம்பிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் சன்னதியில பக்தியோட தினமும் பூஜை பண்ணிட்டு வராரு அனந்தேசர் என்பவர். இவருடைய மனைவி யார் அப்படின்னா கல்யாணி அம்மையார். இவங்களுடைய பையன் தான் இந்த நம்பியாண்டார் நம்பி. இந்த அனந்தேசர் தினமும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல பூஜை முடிஞ்சதும் நைவேத்தியத்தை எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்போ இந்த நம்பியாண்டார் நம்பி குழந்தையா இருக்கிறாரு. கோயில்ல இருந்து திரும்பி வருகின்ற பொழுது